ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த டெய்லி பெனிஃபிட்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 1 பேதுரு 1:23 சொல்கிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமாகிய தேவனுடைய வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆங்கில வேதாகமத்தில் இவ்விதமாய் சொல்கிறது, அழிவுள்ள விந்தினாலே அல்ல. நம்முடைய பிறப்பு விந்தினாலே பெற்றெடுக்கப்பட்ட ஒரு பிறப்பு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அந்த விந்தினால் வந்த உயிர் அல்ல, விந்தினால் வந்த அந்த பிறப்பில் அழியாததும் என்றென்றைக்கும் நிற்கிறதுமான அத மகிமையுள்ள வித்தினாலே நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். அப்படி என்றால் அவன் மனிதன் அல்ல, அவன் ஒரு புதிய சிருஷ்டி, அவன் ஒரு புதிய சிருஷ்டிப்பு. தேவன் அந்த வசனமாகிய அந்த வித்தினாலே ஆண்டவர் உங்களை மறுபடி பிறந்திருக்கிறார். அந்த மறுபடி பிறக்கப்பட்ட அந்த மனுஷன் அல்லாத தேவனுடைய சிருஷ்டி என்ற அந்த அனுபவம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், ஜெயிக்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. காட் பிளஸ் யூ.